இடியாப்பத்துக்கு சம்பள் செய்கிற எப்படின்னு பாருங்கள். தேங்காய் சம்பள், மிளகா ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். தேங்காய் பூ, தேங்காய் ஒரு 1.5 ஒரு மூடி, கொஞ்சம் 1.5 முக்கால் மூடி தேங்காய். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா சம்பள் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, சம்பள், மிளகாய், உப்பு, தேங்காய் போட்டு தண்ணீரும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாதான் வர மிளகாயை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அது மொறுமொறுன்னு திப்பி திப்பியாக இருக்கும். தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அதுலேயே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை வறுத்து காட்டுறேன். இந்த பாருங்கள், சம்பள் தாளிக்க போகிறேன் எப்படின்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சு இந்த வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் சம்பள சேர்க்குறேன் பாருங்க. போட்டணுமா? சம்பள் போட்டேன் பாருங்க, நல்லா நல்லா சம்பளை வறுத்துட்டோம். சாப் பண்ணிக்கலாம், வேற இடத்துக்கு மாற்றிக்கிட்டோம். உங்களுக்கு சம்பள் ரெடி. சம்பள் வறுத்துட்டேன். இது வந்து இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காத போடுங்கள். தேங்காய் பால் சொதி, சம்பள், இடியாப்பம் ரெடி. உங்களுக்கு தேவைனா மாட்டுப்பால் காய வச்சு சர்க்கரை போட்டு ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், சாப்பிடலாம். செய்து சாப்பிட்டு பாருங்கள். இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.